தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி 21.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார், ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதடைந்ததாகவும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க கூடுதல் நேரம் வழங்கப்படாது எனவும் அவர் கூறினார். 5 மணிக்கு மேல் வருபவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என்றும், அவர்கள் மட்டுமே தேர்தல் நேரம் முடிந்த பிறகு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பழனிக்குமார் தெரிவித்தார். இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் எல்லா இடங்களிலும் ஏறக்குறைய அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுக்கு வந்து தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளை பார்த்தபோது 30,735 வாக்குச்சாவடியில் ஏறக்குறைய ஒரு 30-40 மின்னணு வாக்கு எந்திரங்கள் பழுது ஏற்பட்டு திரும்ப அவைகள் சரி செய்யப்பட்டு அல்லது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது எல்லா இடங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கூறியிருக்கிறார்கள். 5 மணிக்கு வந்து அவங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எத்தனை மணி இருந்தாலும் அவங்க வாக்களிக்கிறது வரைக்கும் அந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள் அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும்.